அர்ஜுன விஷாத யோகம் முதல் அத்தியாயம் பகவத்கீதையோட. இதில் நேற்றுக்கு நம்ம பார்த்தது வரைக்கும், போன கிளாஸ் வரைக்கும் பார்த்தது வரைக்கும், அர்ஜுனன் வந்து என்ன சொல்லிட்டு வரான்னா, இந்த யுத்தம் நடந்ததுன்னா அதனுடைய விபரீத பரிணாமங்கள் என்னென்ன இருக்கும், அதில் தர்மம் வந்து நஷ்டமாகும், அதனால் குடும்பங்கள் உடைந்து போய்விடும். குடும்பங்கள்னா அந்த பர்சன் யார் பிரெட்வினரோ அவர் வந்து இறந்து விட்டார், குடும்ப தலைவர் இறந்து விட்டார், குடும்பம் வந்து கதி இல்லாமல் தெருவில் வந்து நிற்கும். அப்போது அந்த பெண்கள் வந்து தவறான வழிக்கு போய்விடுவார்கள். அதுக்கப்புறம் குடும்பங்கள் உடைய நேரிடும். அந்த குடும்பங்களில் இருக்கிற பண்பு கலாச்சாரம், குடும்பத்தினுடைய வேல்யூ சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லுவா இல்லையா, அது எல்லாம் குலைந்துவிடும், நாசமாயிடும். அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறக்கிற குழந்தை, வளர்கிற குழந்தை, அவனோ அவளோ நாளைக்கு பெற்றோரா ஆகும் பொழுது என்ன ஆகும், திரும்ப ஒரு உடைந்து போன ஒரு அனாரோக்கியமான ஒரு குடும்ப சூழ்நிலையை தான் அமைத்து கொடுக்க முடியும் இல்லையா. அடுத்து வர ஜென்ரேஷனுக்கும் அப்படிதான் ஆகும். அதனால இது ஒரு சைக்கிளா போயிட்டே இருக்கும். மொத்த சொசைட்டியும் கொலாப்ஸ் ஆயிடும், மொத்த சொசைட்டி வந்து இதனால கேடு விளையும், இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தினால அப்படின்னு சொல்லி. அதாவது தர்மம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, தர்மத்துல வந்து மூணு விஷயம் இருக்கு, மூணு காம்பனன்ட் இருக்கு தர்மம் அப்படின்னு சொன்னா. ஒன்று வந்து பண்புகள், வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பண்புகள், சத்தியம் பேசுறது, அப்புறம் அடுத்த வாழ்க்கு நன்மை செய்யறது, தீங்கு நினைக்காமல் இருப்பது, அதுக்கப்புறம் தயா, எல்லா உயிரினங்களிடத்தும் தயா, ஃபேமிலியில் எல்லார்கிட்டையும் மரியாதையோடு இருக்கிறது, எல்லாம் அதாவது உயிரினங்களை தாண்டி உயிரற்ற வஸ்துக்களாக கருதப்படும் மற்ற எல்லா விஷயத்திலும் இல்லையா, பூமி மேலே தயா, தண்ணி குடிக்கிற தண்ணியில வந்து மாசுபடுத்தாமல் இருக்கிறது, இதெல்லாம் என்னது. இன்னைக்கு வந்து நதிகள் மாசுபடுறது அப்படின்னு சொன்னா, நதியில கொண்டு போய் எல்லாம் ரசாயன கழிவு நீரை கொண்டு கொட்டுறது, அதெல்லாம் ஏற்படுறது அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் என்ன, அந்த தண்ணீரை வந்து அதுக்கேற்ற மதிப்பு கொடுக்கலன்னு அர்த்தம் இல்லையா. மூணு ஆறு இருக்கு தெரியுமோ, சென்னை மாநகரத்துல மூன்று நதிகள் பாய்கின்ற பூமி இது, என்னென்ன ஆறுன்னு தெரியுமோ, கூவம், அடையார், பாலாறு, மூன்று ஆறுகள் பாய்கின்ற பூமி. இதை தவிர எண்ணற்ற ஏரிகள் இருக்கு இல்லையா. நம்ம வந்து இந்த பொன்னேரி, வெப்பேரி, வேளாச்சேரி, இந்த ஏரி ஏரின்னு முடியறது, ஆக்கம்னு முடியறது, பாக்கம்னு முடியறது, இதெல்லாம் வந்து நீர்நிலை பகுதிகள்னு அர்த்தம். அவ்வளவு தண்ணீர் ரிசோர்ஸ், அதை வந்து தேக்கி வச்சுக்கிறதுக்கான அமைப்பு இயற்கையில இருக்கு. ஆனா இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் சென்னை அப்படின்னு சொன்னாலே தண்ணீர் பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு ஒப்பீடா சொல்லப்படுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த விஷயத்துல அதை மதிப்பு கொடுத்து அதை பாதுகாப்பதற்கு ஒரு வேல்யூ சிஸ்டம் இருக்கணும் இல்லையா. யார் அதை பராமரிக்கணுமோ, குடிமகனிலிருந்து தலைவர் வரையில் எல்லாருக்கும் அந்த செயின்ல வந்து அந்த பண்பு புகட்டப்படுறது விஷயம் இருக்கு இல்லையா. அது புகட்டப்பட்டாலும் அந்த பண்பினுடைய மதிப்பு தெரியலை, இன்னி வரைக்கும் தெரியலை, அதனால தான் இப்படி இருக்கு. ஸோ பண்புகள் வந்து தர்மத்தினுடைய முக்கியமான ஒரு அம்சம். மூணு அம்சம் இருக்கு, மூணு காம்பனன்ட் இருக்குன்னு சொன்னோம். முதல் விஷயம் பண்பு, ரெண்டாவது விஷயம் மனப்பான்மை, ஆட்டிடியூட், எந்த ஆட்டிடியூட்ல அது இருக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு விஷயத்தினிடத்தும், இப்போ நம்ம தண்ணீர் சொன்னோம், பூமியை பராமரிக்கிறது, பிளாஸ்டிக் கவர், இதெல்லாம் இந்த யூசேஜ் ஆஃப் பிளாஸ்டிக் கவர், இதெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படின்லாம் ஒரு சட்டம் வந்தது. அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் இல்லை இல்லை கஷ்டம் அது இதுன்னு, எப்படி இருந்தோம் நம்ம அந்த பூ வாங்கினா இந்த வாழை இலையில சுற்றி கட்டித்தர அந்த கல்ச்சர் இருக்குல்ல, அது இப்போ இல்லை. எல்லாமே வந்து பிளாஸ்டிக் மயமாயிடுது. பிளாஸ்டிக், அதாவது ஒரு காலத்தில் நம்மளுடைய ஆபரணங்கள் மட்டும் இல்லை, நம்ம யூஸ் பண்ண பாத்திரங்கள் மட்டும் இல்லை, நம்ம எந்த கரன்சி பணத்தில் வந்து நம்ம இது பண்ணோமோ, காமர்ஸ் பண்ணோமோ, வாணிகம் செய்யப்பட்டதோ, அதுவே தங்கமாக இருந்தது. தங்கம் வந்து கொழித்த நாடு இது, அப்படியே அவ்வளவு தங்கம் இருந்தது. இங்கே என்ன சோனேக்கே சிடியான்னு பேர்,
பாரதத்துக்கு அந்நியர்கள் வச்ச பேர், ஹிந்தியில் வந்து தங்கத்தினால் ஆன பறவையம். அந்த மாதிரி இருந்த இடத்துல இன்னைக்கு வந்து என்னன்னா பிளாஸ்டிக் அந்த டப்பர் வேர் டப்பாக்கு அவ்வளவு ஒரு மதிப்பு. அது கூட இல்லை, இந்த யூஸ் அண்ட் த்ரோ டப்பா வருதே அதை சேர்த்து வச்சு பார்க்கணும். டப்பா அவ்வளோ டப்பாவை சேர்த்து கொஞ்சம் பரவாயில்ல கொடுத்துடும், கொஞ்சம் டப்பா நன்னா இருக்கிற செய்ய அடுத்தவாளுக்கு கொடுத்துடணும். ஏன்னா அடுத்தவா யூஸ் பண்ணோம் இல்லையா, அது உடஞ்சி போயிடுது அவளுக்கு கொடுத்துடும். அப்படி இல்லை நன்னா, ஏன்னா அவளுக்கிட்டையும் நம்ம நல்ல ஆட்டிடியூடோட பழகணும். எந்த ஆட்டிடியூடோட நம்ம அடுத்தவாளை மதிக்கிறோம், எந்த ஆட்டிடியூடோட ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம், இது வந்து தர்மத்தினுடைய ஒரு அம்சம். ஸோ முதல் அம்சம் பண்பு, ரெண்டாவது அம்சம் ஆட்டிடியூட் எனப்படும் மனப்பான்மை, இது ரெண்டாவது. மூணாவது விஷயம், இன்றைய காலகட்டத்தில் இதை வந்து ஒரு சரியான கண்ணோட்டம் இதற்கு கொடுக்கப்படவில்லை. அது வந்து இத்தனை பல ஜென்ரேஷன்ஸாக இதனுடைய விஷயத்தையும் இதனுடைய முக்கியத்துவத்தையும் வந்து எடுத்து கூறாமல் விடப்பட்டதே இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அது என்னது அப்படின்னா, ரிச்சுவல் அப்படின்னு சொல்லப்படும் சமய சடங்குகள். ரிச்சுவல்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஒரு அலர்ஜிக் ஒரு ஃபீலிங் வரா மாதிரி அந்த வார்த்தையை பண்ணிவிட்டாங்க இல்லையா. ரிச்சுவல் அப்படின்னா, அதாவது ரிச்சுவல் அல்லது சமய சடங்கு அப்படிங்கிறது தர்மத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சமாக கூறப்படுகிறது. ஏன் தர்மத்துக்கும் சமய சடங்குக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, முதல்ல சொல்லப்பட்ட பண்புகளாக இருக்கட்டும், வேல்யூ சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், இல்லை மனப்பான்மை ஆட்டிடியூடாக இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து கண்ணுக்கு தெரியாத விஷயம். அது வந்து ஒருத்தருடைய மனசில் மறைஞ்சு இருக்கிற விஷயம், தாட் ஃபார்மில் இருக்கிற விஷயம் இல்லையா. அது எப்படி வெளிப்படும் அப்படின்னா, ஒருத்தர் பேசும் பேச்சில் வந்து அது வெளிப்படுகிறது. ஸோ இந்த ஃபிசிக்கலைசேஷன், வெர்பலைசேஷன் சொல்லுவாள், ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, கம்யூனிகேட் பண்ணும் பொழுது, ஒரு டிரான்சாக்ஷனில் கம்யூனிகேட் பண்ணும் பொழுது என்னாகும் அப்படின்னா, ஒன்று நம்மளுடைய செயல் மூலமாகவோ அல்லது பேச்சு மூலமாகவோ அது கம்யூனிகேட் ஆகுது. அதுக்கு பேர் ரிச்சுவல்னு பேர். அதாவது எப்படி வந்து ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன குழந்தை, அதுக்கு இன்னும் பேசுகிற பாஷை புரியலை, ஆர் இப்போதான் கத்துன்ருக்கு அப்படின்னா, அதுக்கிட்ட வந்து ரெஸ்பெக்ட், மரியாதை அப்படிங்கிறத எப்படி சொல்லிக் கொடுப்பேன், வார்த்தை வெறும் வார்த்தையாலேயே நீங்கள் சொல்லி கொடுக்கணும், இல்லை வெறும்னா ஆட்டிடியூடை மட்டும் காமிச்சு சொல்லி கொடுக்கணும்னா எப்படி ஆட்டிடியூடு காமி, டோன்ட் ஷோ யுவர் ஆட்டிடியூடும் பதில்லது, அந்த ஆட்டிடியூடை எப்படி கம்யூனிகேட் பண்ணுவேன், நமக்கு இருக்கிற மனசில் இருக்கிற விஷயத்தை, நமக்கு இருக்கிற வேல்யூஸை அந்த குழந்தைக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது இல்லையா. இப்படி வச்சு கை எப்படி வச்சு காலை மண்டிட்டு இப்படி நமஸ்காரம் பண்ணணும், பெரிவானா நமஸ்காரம் பண்ணணும், பேப்பரை மிதிச்சுட்டேன்னா அது உம்மாச்சி கண்ணில் எடுத்து ஒத்திக்கும், நம்ம எடுத்து ஒத்தி விடுவோம் அந்த குழந்தைக்கு இல்லையா. ஸோ இதுக்கு பேர் ரிச்சுவல்னு பேர். ஏன்னா ஆக்ஷன் மூலமாக தான் அது வெளிப்படுறது, ஒரு விஷயம் ஒரு பண்போ ஒரு மனப்பான்மையோ அது வந்து செயல்முறையின் மூலமாக மட்டுமே அது வெளிப்படும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், இது வந்து நம்ம யாரையான ரொம்ப நெருங்கின ஒரு சிநேகிதரையோ இல்லை ஒரு உறவுக்காரரையோ ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறச்சே, எத்தனை வருஷம் ஆச்சு அவள் வந்து இங்கேயோ ஃபாரின்லேருந்து இல்லை ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கா அப்படின்னு பார்த்த உடனே நமக்கு எப்படி இருக்கும் மனசெல்லாம் இல்லையா, அப்படின்னு சொல்லுவோமா, ஓடி போய் கட்டி ஆற தழுவிண்டு என் கண்ணே எப்படி இருக்க அப்படின்னு அதை கேட்க, அந்த முதல்ல அந்த கட்டி பிடிக்கிறது இருக்குல்ல, அந்த குழந்தைய வந்து எத்தனை வருஷம் கழித்து பார்க்குறேன்டா குழந்தை ஒன்று அப்படின்னு கட்டி தழுவிண்டு எப்படிரா இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அது என்னது, ரிச்சுவல் இல்லையா. என் மனசில் இருக்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிற ஒரு செயல்பாடு. இது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கு. என் மனசில் இருக்கிற அன்பு எப்படி வெளிப்படும், ஒரு நாட்டில் நாஸ்திகம் பேசுகிற நாடாகவே இருந்துட்டு போட்டுமே, ரெண்டு நாட்டினுடைய தலைவர்கள் மீட் பண்ணுறா அப்படின்னா என்னது, கை குலுக்கிறது இல்லையா, கை குலுக்கிறது என்னது, ரிச்சுவல். சில இடத்துல நீங்கள் வந்து வெளிநாட்டிலலாம் போனேன்னா, நீங்கள் பார்ட்டிக்கு போகலனா பார்ட்டிக்கு வர முடியாதுன்னு சொன்னேன்னா அது ரொம்ப ஒரு 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 கெட்ட மனப்பான்மையாக கருதப்படும், அது வந்து ஏற்புடையதாக இல்லாத விஷயமாக கருதப்படும். ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அது ரிச்சுவல், ஒருத்தர் கூப்பிட்டா நீங்கள் அந்த இன்விடேஷனை ஆக்செப்ட் பண்ணிட்டு போகணும், அந்த இடத்துல நீங்கள் போய் நிற்கணும், நீங்கள் போய் நின்று எல்லாருக்கிட்டையும் ஒரு ஹலோ சொல்கிறதே ஒரு ரிச்சுவல். ஸோ ஒரு ரிச்சுவல் இல்லாமல் இருக்க முடியாது.
அந்த ரிச்சுவல் வந்து எப்படி செய்கிறோம், அந்த ரிச்சுவலை செய்யறது மூலமாக ஒருவனுடைய விஷயம் வெளிப்படுது. இதை வந்து நம்ம வந்து இன்னும் நம்ம வேதத்தில் சொன்ன விஷயத்துக்கே வரல, நம்ம சாதாரணமாக சாமானியமாக விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து சைக்காலஜிஸ்டெல்லாம் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த குடும்பத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய மனசில் இருக்கிற எண்ணங்களை ஃப்ரீயாக ஃப்ராங்காக விட்டு பேசணும். அப்போதான் வந்து குடும்பத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் அந்த அன்பு வெளிப்படும். அந்த மாதிரி பேசாமையாக உம்முனே இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப்பே இருக்காது இல்லையா. அதனால் எல்லோரும் என்ன சொல்கிறேன்னா, ஏன்னா குடும்பத்தில் என்ன ஒருத்தர் ஒருத்தர் எனக்குன்னு நான் உனக்குன்னு நீ நம்ம என்ன நாலு பேர் இருக்கோம், நம்ம நாலு பேருக்குள்ள என்ன அப்படின்னு வரும் இல்லையா. அதனால ஒத்த ஒருத்தர் மனசு விட்டு பேசுறது, இந்த கம்யூனிகேஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, இப்போ எல்லா ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு சொல்றா, எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்கோ, அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாளான ஒரு வேளையான குடும்பத்தில் இருக்கிறவா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும். சேர்ந்து எல்லாரும் அவரவர்களுடைய கடவுளை சேர்ந்து வேண்டிக்கணும், சேர்ந்து ப்ரே பண்ணணும். A family that prays together stays together. A family that eats together stays together. அதனால சேர்ந்து உட்காந்து, இப்போ தேங்க்ஸ் டு கொரோனா இல்லையா, எல்லாரும் வீட்லயே தான் இருக்கா. அதனால வீட்லேயே இருந்தாலும் இருக்கிற நாலு பேருக்கு அஞ்சு வேளைக்கே ஒரு சாப்பாடு இருக்கும், ஒன்று ஒவ்வொரு நேரத்தில் வந்து சாப்பிடும். அந்த மாதிரி இல்லாமல் யார் சாப்பிட்டா யார் சாப்பிடல ஒன்றுமே தெரியாது. அப்படி இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து உக்காந்து அந்த எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக அந்த குடும்பம் வந்து ஒன்றா இருக்கும், அந்த குடும்பம் வந்து சேர்ந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ இந்த இடத்துல இதில் வந்து சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட்டும் இருக்குது, சோஷியலாஜிக்கல் பெனிஃபிட்டும் இருக்குது. என்ன சோஷியலாஜிக்கல் பெனிஃபிட்டு, குடும்பம் நன்னா இருந்தால் குடும்பத்தில் இருக்கிறவ அத்தனை பேரோட குறிப்பாக அந்த யங்கர் ஜெனரேஷன் அந்த குழந்தைகளோட ஆட்டிடியூடு நல்ல விதத்தில் வளர்ச்சி அடையும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஆட்டிடியூடோட அந்த குழந்தை வளர்ந்ததுன்னா அது பிற்காலத்தில் ஒரு நல்ல குழந்தையை சமுதாயத்துக்கு அந்த குழந்தை கொடுக்கும். அந்த மாதிரி அந்த ஜெனரேஷனே வந்து நன்னா இருக்கும், அதனால சொசைட்டி நன்னா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் இருந்துட்டா அப்படிங்கிறது இதெல்லாம் பெனிஃபிட். இதை தவிர இன்விசிபிளாக ஒரு பெனிஃபிட் இருக்கு, அது வந்து வேதத்தில் இருக்கிற ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலமாக வரக்கூடிய பெனிஃபிட். அந்த பெனிஃபிட்டுக்கு பேர் புண்ணியம் அப்படின்னு பேர். புண்ணியம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். புண்ணியத்துக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவா, பாப்பத்துக்கு என்ன இங்கிலீஷில், சின். புண்ணியத்துக்கு கிடையாது, ஏன் ரிலிஜியஸ் மெரிட் அப்படின்னு வேணால் சொல்லலாம், ஆனால் புண்ணியத்துக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் கிடையாது. பூஜ்ய சுவாமிஜி சொல்லுவார், புண்ணியம் இல்லாத பாஷா இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு வேடிக்கையாக சொல்லுவார். ஆனால் அந்த புண்ணியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு திடீர்னு நம்ம எதுவுமே பெரிய எஃபர்ட் போடாமல் நமக்கு அனுகூலமாகவே சிச்சுவேஷன் நடக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து புண்ணியத்தினுடைய வெளிப்பாடு. அந்த இடத்துல புண்ணியம் வந்து பலனை கொடுக்கறதுன்னு அர்த்தம். இட் இஸ் அ ஃப்ரக்டிஃபிகேஷன் ஆஃப் புண்ணியம். சேர்த்து வச்சிருந்த ஒரு இன்விசிபிள் அக்கௌண்ட் வந்து அந்த இடத்துல மெச்சுவர் ஆகுதுன்னு அர்த்தம். ஆனால் இதே மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று செய்யறச்சே நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் நமக்கு தடைகள் வந்துட்டே இருக்குன்னா அது நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற பாப கர்மத்தினுடைய வெளிப்பாடுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நமக்கு நன்மை நமக்கு வேணுங்கிறத அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு வேணுங்கிறத நம்ம தேடி போகிறச்சே எந்தவித தடைகளும் இல்லாமல் நாம் நாடும் விஷயம் நமக்கு கிடைக்கிறதுக்கு புண்ணியங்கிற டிக்கெட் வந்து ரொம்ப முக்கியம். அந்த புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கு வேதத்தில் இருக்கிற சடங்குகள் முக்கியம். ஸோ இந்த மாதிரி ஒன்று அந்த சடங்குகள் எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக சடங்குகள்னு சொல்லறச்சே மதத்துக்கு மதம் வேறுபடும், ஒரு மதத்துக்குள்ளேயே வேற வேற கம்யூனிட்டிக்கு வேற வேறையா இருக்கும், ஒரே கம்யூனிட்டிக்குள்ளேயே இன்னும் சப்செக்ஷன்ஸ் இருக்கு, அதுல ஒவ்வொருத்தராது உங்காத்து வழக்கம் என்ன எங்காத்து வழக்கம் இது இல்லையா, அந்த மாதிரி வந்து வேறுபாடு இருக்கும். இந்த ரிச்சுவல்ஸ் வந்து இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா
வேண்டாம் எதுவும். ஏன்னா என்ன ரிச்சுவல், இதெல்லாம் என்ன ரிச்சுவல், எனக்கு வேண்டாம், ஐ டோன்ட் பிலீவ் இன் ரிச்சுவல்ஸ் அப்படின்னு இப்போ ஒரு ஃபேஷன் கிளம்பியிருக்கு இல்லையா. அதெல்லாத்தையும் விட்டுட்டோம், கைவிடப்பட்டது அப்படின்னு சொன்னால் அர்ஜுனன் சொல்கிறான், வர்ண சங்கரஹா ஏற்படும். இந்த இன்டர் ரிலிஜியன் மேரேஜ், இன்டர் காஸ்ட் மேரேஜ், இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்பா இல்லையா. அதுக்கு தப்பா ரைட்டாங்கிறத பற்றி நம்ம இங்கே டிஸ்கஷன் பண்ண வரல. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, ரெண்டு குடும்பத்துக்கும் ரெண்டு டிஃப்ரெண்ட் டிசிப்ளின் இருக்கு. அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ல ரெண்டுமே கைவிடப்பட்டது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், ரிச்சுவல் வந்து கைவிட, முற்றிலுமாக கைவிடப்படும் ஒரு நிலைமை ஏற்படும். ஏன்னா மனசுல இருக்கிற ஆட்டிடியூடனுடைய வெளிப்பாடு வந்து இந்த சடங்குன்னு பார்த்தோம். சடங்கு அப்படிங்கிறது விடப்பட்டால், எல்லா மதத்துலேயும் பண்பு இருக்கே இல்லையா, எந்த மதத்தில் தான் பண்பு இல்லை, ஒன்றொன்றும் ஒவ்வொரு நிலையில் சொல்லலாம். கிறிஸ்டியானிட்டி வந்து நல்லது சொல்லியா, இஸ்லாமில் நல்லது சொல்லியா, அந்த மாதிரி எல்லாம் கேட்கலாம். ஆட்டிடியூட் எல்லாமே வந்து நல்ல ஆட்டிடியூடு பற்றி சொல்கிறதே. ஸோ ஒரு வேல்யூ சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு நல்ல ஆட்டிடியூடை டெவலப் பண்ணிக்கிறதுக்கோ எனக்கு வந்து மதத்துக்கு மதம் வேறுபாடு இல்லை, ஆனால் சடங்கு தானே வேறுபடுறது. ஸோ சடங்குகள் கைவிடப்பட்டால் எந்த மதத்தில் யாரை கல்யாணம் பண்ணிண்டா என்ன, எப்படி கல்யாணம் பண்ணிண்டா என்னங்கிற பேச்சு வரும் இல்லையா. அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா, எந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற டிசிப்ளின் இருக்கு இல்லையா, அந்த டிசிப்ளின் வந்து கன்ஃபியூஷனில் ஆகிடும். அந்த குழந்தை எதை ஃபாலோ பண்ணும், ஏதோ ஒன்றையான எடுத்து ஃபாலோ பண்ணால் பரவாயில்ல, ரெண்டுத்தையுமே கை விட்டுட்டானா இல்லையா, அப்போ ஃபாலோ பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது. அப்போ எதை ஃபாலோ பண்ணுவா, அர்த்த காமத்தை ஃபாலோ பண்ணுவா. அர்த்த காமத்தை ஃபாலோ பண்ணிட்டு போனா என்னாகும், எது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறதோ, எது எனக்கு பைசாவை கொடுக்குமோ அதை மட்டும் செய்ய போதும். அப்போ என்னாகும், வேல்யூஸ்லையும் ஆட்டிடியூட்லையும் காம்ப்ரமைஸ் ஆகிடும், உள்ளதும் போயிடும், திரும்ப வந்து இதே ப்ராப்ளம் சைக்கிளில் மாட்டிக்கும். வேல்யூஸ் போச்சு, ஆட்டிடியூட் போச்சுன்னா அந்த குழந்தை என்ன, எப்படிப்பட்ட குழந்தையா, சம்ஸ்காரம் இல்லாத குழந்தையா வளரும். சம்ஸ்காரம் இல்லாத குழந்தை நாளைக்கு அப்பா அம்மா வச்சுன்னா திரும்ப சம்ஸ்காரம் இல்லாத ஜெனரேஷன் ஏற்படும். இது இந்த கான்சிக்வன்ஸை தான் திரும்ப திரும்ப அர்ஜுனன் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சுட்டான், வருண சங்கரஹா. ஸோ ஒரு மதம் அல்லது ஒரு சமயம் அப்படின்னு சொன்னோன்னா, அது வந்து ஒருத்தனுக்கு வந்து வாழ்க்கை முறை அப்படிங்கிறது புரியணும். நான் ஃபாலோ பண்ணுற ரிலிஜியன் அப்படிங்கிறது முட்டாள்தனமான விஷயம் இல்லை. சமயம் அப்படிங்கிறது ஒருத்தனுடைய வாழ்க்கை முறை, ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறது புரியணும். இதனுடைய முக்கியத்துவம் புரிந்தால் சமயம் முக்கியமாக இருக்கும், அந்த சமயத்தில் ஃபாலோ பண்ணுற சடங்குகள் முக்கியமாக இருக்கும். அது எந்த சமயமாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அது முக்கியமாக இருக்கும். ஆனால் எப்போ ஒருவனுக்கு வாழ்க்கை முறை முக்கியமாக இல்லையோ அப்போ அந்த சடங்குகளுடைய வேல்யூ தெரியாது, அந்த சடங்குகள் எதுக்காகன்னு தெரியாது, அதனால அது கைவிடப்படும். திரும்ப இந்த சூழ்நிலை ஏற்பட்டு கடைசியில் என்ன, பண்புகளும் கைவிடப்படும் நிலைமை ஏற்படும். ஸோ வர்ண சங்கரம் வந்து நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நல்ல பண்போட சம்ஸ்காரத்தோடு இருக்கிற ஹிந்து குடும்பத்தில் ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் அப்படின்னா, அவள் என்ன பண்ணுவாள், கார்த்தால எழுந்தோடனே சாமிக்கு விளக்கேற்றுவா. இப்போது ஒரு கிறிஸ்டியனும் ஒரு ஹிந்துவும் கல்யாணம் பண்ணிட்டு அந்த குழந்தை பிறந்ததுன்னா, இப்போ அந்த குழந்தை விளக்கு ஏற்றணுமா இல்லை விளக்கு அணைக்கணுமா, எந்த சம்ஸ்காரத்தில் வரும் இல்லையா. இந்த மாதிரி வந்து எல்லாமே, யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக இதை சொல்லலை, ஆனால் சடங்கு அப்படிங்கிற விஷயம் கைவிடப்பட்டால் இந்த டேஞ்சர் ஏற்படும். என்னாகும், இதோட அடுத்த ஸ்டேஜ் என்னாகும் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், பண்பு, ஆட்டிடியூட், அதுக்கப்புறம் சடங்கு, இது மூணு தான் தர்மம்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இதை தவிர மனுஷனுக்கு ஒரு நீடு இருக்கு, அது என்னது, பேசிக் நீடு, அர்த்த காமா. அர்த்தானா என்ன, செக்யூரிட்டி, என்னோட செக்யூரிட்டிக்காக நான் சேர்க்கிற பைசா எல்லாமே, வெல்த் எல்லாமே வந்து அர்த்தத்தில் வரும், அர்த்த புருஷார்த்தத்தில் வரும். காம புருஷார்த்தம்ங்கிறது என்னது, என்ஜாய்மெண்ட், என்னுடைய சந்தோஷத்துக்காக என்னென்னலாம் செய்கிறேனோ அதெல்லாம் காம புருஷார்த்தம். ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுலேருந்து, புது ட்ரெஸ் போட்டுக்கிறதுலேருந்து, எல்லாம் காம புருஷார்த்தத்தில் வரும் இல்லையா. ஸோ அர்த்த காம புருஷார்த்தம் இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தர்ம புருஷார்த்தத்தில் என்ன இருக்குன்னா, பண்பு, ஆட்டிடியூட் அண்ட் ரிச்சுவல்ஸ் இருக்குது. இப்போது ஃபேமிலி லைஃபுக்கு ஒருத்தன் ஃபேமிலி லைஃப்பில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொன்னால், அது ரிச்சுவல்ஸு
தேவை. அந்த ரிச்சுவல்ஸை கடைபிடிக்கிறதுக்கு, தர்மத்தில் இருக்கிற அந்த ரிச்சுவல் அப்படிங்கிற ஒரு அம்சத்தை கடைபிடிக்கிறதுக்கு அவன் குடும்பத்தில் குடும்பஸ்தனாக இருக்க வேண்டும். ஏன் குடும்பஸ்தனாக இருக்க வேண்டும்? ஒரு கணபதி ஹோமம் பண்ணோம் அப்படின்னா கூட உதாரணத்துக்கு தட்சிணா கொடுக்கணும், அப்புறம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினானா எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடணும், அன்னதானம் கொடுக்கணும், இதுக்கெல்லாம் வந்து பைசா செலவாகும் இல்லையா? பிரம்மச்சாரி கிட்ட பைசா இருக்குமோ? பிரம்மச்சாரினா பேச்சுலர் கிடையாது, ஸ்டூடெண்ட் அப்படின்னு அர்த்தம், ஸ்டூடெண்ட் ஹுட்னு அர்த்தம். இன்னைக்கு வந்து பிரம்மச்சாரி பேச்சுலர் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணதுனால பேச்சுலராக இருக்கிறனா எம்ப்ளாய்மெண்ட்ல கூட இருக்கலாமே இல்லையா, அதனால பைசா கூட இருக்கலாமே, அந்த கன்ஃபியூஷன் வந்து இன்னைக்கு இருக்கு. ஆனால் ஒரிஜினலி பிரம்மச்சாரின்னா ஸ்டூடெண்ட் லைஃப்ல இருக்கிறவன், பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் இருக்கிறவனால பைசா கொடுக்க முடியாது. ஏ பைசா இல்லை, அவனே பபதி பிக்ஷாந்தேகி, அவனால் கொடுக்க முடியாது. வானப்பிரஸ்தா ரிட்டையர்மெண்ட் லைஃப், அவா கொடுக்க முடியாது. சன்னியாசி கேட்கவே வேணாம், எல்லாத்தையுமே துறந்தவர்கள், அதனால அவர்களாலும் கொடுக்க முடியாது பைசா. ஸோ யார் வந்து இந்த ரிச்சுவல்லாம் பண்ணி எல்லாருக்காகவும் சொசைட்டிக்காக எல்லாரையும் பார்த்துக்கிறதுக்காக பிரம்மச்சாரிய வானப்பிரஸ்த கிரகஸ்த சாரி சன்னியாசி இவா மூணு பேரையும் சேர்த்து யாரு பார்த்துக்கணும்? கிரகஸ்தா தான் பார்த்துக்கணும், ஃபேமிலி லைஃப்ல இருக்கிறவா தான் பார்த்துக்கணும். ஸோ ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது இந்த ரிச்சுவல்ஸ் அப்படிங்கிற காம்போனண்ட்டை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னா ஃபேமிலி லைஃப், கிரகஸ்தாசிரம தர்மம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பண்பு அப்படிங்கிறத வளர்த்துக்கிறதுக்கு நான் ஃபேமிலி மேனாக இருக்கணும், ஃபேமிலி லைஃப்குள்ள வரணுங்கிற அவசியம் இல்லை, சின்ன வயசுலேருந்தே பண்பு வளர்த்துக்கலாம். ஆட்டிடியூடு மனப்பான்மையும் அதே மாதிரி தான், ஃபேமிலி லைஃப்க்கு முன்னாடியிலேருந்தே வளர்த்துக்கலாம். அர்த்த காம புருஷார்த்தம் அதுக்கும் ஃபேமிலி லைஃப் தேவையில்லை இல்லையா? சின்ன வயசுலேருந்தே என்னுடைய செக்யூரிட்டிக்காகவும் என்னுடைய சந்தோஷத்துக்காகவும் நான் நாடி தேடி மற்ற எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் இந்த ரிச்சுவல்ஸ் இப்போ என்ன விஷயம் இங்கே சொல்ல வருது அப்படின்னா, இந்த சடங்குகள் கைவிடப்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயமே புரியாது. முதல்ல என்னாகும், சமயங்கள் வந்து அந்த ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணல, அந்த சமயத்தில் இருக்கிறவ ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னா எந்த சமயத்தில் கல்யாணம் பண்ணிட்டா என்ன அப்படிங்கிறது போய், அதுக்கப்புறம் எதையும் ஃபாலோ பண்ணாமல் பண்புகளும் தியாகம் செய்யப்பட்டு திரும்ப ஒரு கன்ஃபியூஷனில் அவன் ஒரு அனிமல் மேன் மாதிரி வாழ்ந்துட்டுருப்பான் இல்லையா? அப்படி இருக்கிறதுல இருந்து அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற க்வெஸ்சன் வரும் இல்லையா? என்ன பண்ண போறோம்? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் கல்யாணம் பண்ணிக்காம வாழறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா இதனுடைய முக்கியத்துவங்கள் புரியாமல் போனதுனால கடைசியில அந்த ஸ்டேஜும் ஏற்படும். சோ அப்படி இருந்தா என்னாகும், அகென் ஒருத்தனுக்கு பண்பு இல்லாதவனாகத்தான் இந்த சமுதாயத்துல இருப்பான். அப்படி பண்பு இல்லாதவன் மூலமாக பிறக்கும் குழந்தைகள் அனைத்தும் கிரிமினல்ஸ் ஆகும் இல்லையா? சொசைட்டியில் அடுத்தவனை அடித்து நான் எப்படி முன்னேறது, அந்த அளவுக்கு செல்ஃபிஷ்னஸில் வளரும். ஏன்னா அடுத்தவளுக்கு கொடுத்து சாப்பிட்டு அந்த பண்பு கூட இல்லாமல் வளர்க்கப்படுற குழந்தைகளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா எல்லாமே வந்து சொசைட்டியில் எல்லாமே போய்விடும். அதனால் என்ன இங்கே சொல்லப்படுறது அப்படின்னா, குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதர்மாபிபவாத் கிருஷ்ண பிரதுஷ்யந்தி குலஸ்திரியா ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணேய ஜாயதே வர்ண சங்கரா. இதனால் நான் ஏன் இன்னொரு ரிலிஜியன்லேருந்து ஆர் இன்னொரு வேற ஒரு தர்மத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்காமையே வாழக்கூடாது அப்படின்னு புள்ள கேட்டானா அப்பாவுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்? ஏன்னா அப்பாவே ஃபாலோ பண்ணலையே, அப்பாக்கே தெரியாதே ரிச்சுவல்ஸுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு. ஸோ இந்த தர்ம விஷயத்தை எடுத்து சொல்லறதுக்கு பெரியவாளுக்கே நாலெட்ஜு இல்லாமல் இருக்கிற இந்த சூழ்நிலையில் குழந்தைகளுக்கு எப்படி அந்த நாலெட்ஜ் போய் சேரும், எப்படி அதனுடைய முக்கியத்துவம் தெரியும், எப்படி சமுதாயம் காக்கப்படும், இந்த எல்லா அபாயமும் எப்படி ஏற்படும் அப்படின்னா, இந்த யுத்தம் நடந்தால் ஏற்படும், என்ன ஆகும், வருண சங்கரம் ஆகும், எல்லாரும் எப்படி இருப்பா, காவோ பியோ மஜாக்கரோ இல்லையா, சந்தோஷமா இப்போ என்ன கிடைக்கிறதா, சந்தோஷமா இரு,
மற்றதெல்லாம் எப்படி போனால் என்ன, என்ன ஆனால் என்ன, உன்னோட சந்தோஷம்தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு நிலைமை சமுதாயத்தில் ஏற்பட்டு விடும். இதை தான் அர்ஜுனன் சொல்லி முடித்தான். மேலே என்ன சொல்கிறான், 42. சங்கரோ நரகாயைவ குலக்ஞானாம் குலஸ்ய ச பதந்தி பிதரோ ஹ்யேஷாம் லுப்த பிண்டோ ததக்ரியாஹ. ஸோ இங்க வந்து அவன் டெக்னிக்கலா ஒரு விஷயம் சொல்றான், சங்கரோ நரகாயைவ குலஸ்ய சங்கரஹா, அதாவது இந்த மாதிரி வந்து குலத்தினுடைய கன்ஃபியூஷன் ஏற்பட்டா அது என்ன ஆகும் அப்படின்னா, நரகாயைவ எல்லாரும் வந்து நரகத்துக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். எப்படி நரகத்துக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படின்னா, பதந்தி பிதரோஹியேஷாம் லுப்த பிண்ட உதக கிரியாகா. ரெண்டு சைட்ல இருக்கிறவாளும் நரகத்துக்கு போக வேண்டியது மட்டும் இல்லை, அவன் போகிறதோட சேர்ந்து அவனுடைய மூதாதையர்களும் நரகத்தில் இருக்கிற மாதிரி பண்ணிடுவா அப்படின்னு சொல்றான். அதாவது எந்த அர்த்தத்துல இவன் சொல்றான் அப்படின்னா, வேதத்துல வந்து ஒரு கிரகஸ்தனானவன் செய்ய வேண்டிய இம்பார்ட்டன்ட் டியூட்டிஸ் இருக்கு, பஞ்சமகா யஜ்யம் அப்படின்னு பேர். தேவயஜம் பின்னாடி இதை பத்தி டீட்டெயில்டா 3rd chapter பார்ப்போம். தேவயஜம், பிதயஜம், பிரம்ம யஜ்யம், மனுஷ யஜ்யம், பூத யஜ்யம் அப்படின்னு 5 யஜ்யம் இருக்கு. இதுல வந்து பித்ரு யஜ்யம் அப்படிங்கிறது, இந்த ஸ்ரார்த்தம் கொடுக்கறது, தர்ப்பணம் பண்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட். அதை வந்து பண்ணலை, அதாவது எல்லா சடங்குகளும் கைவிடப்பட்டால் அமாவாசை தர்ப்பணம் கிடையாது, இது ஸ்ரார்த்தம் கிடையாது, எதுவுமே கிடையாது, எந்த எதையுமே ஃபாலோ பண்றது இல்லை அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய குலத்திலையும் இருக்கு இல்லையா திதி கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அதெல்லாமும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொன்னா அந்த பித்ருக்களுக்கு வந்து நற்கதி ஏற்படாது. இவனும் வந்து ஏன்னா செய்ய வேண்டிய ஒரு டியூட்டியை செய்யலை அப்படின்னு சொன்னா பாபம் ஏற்படும். நேத்தி கிளாஸ்ல பார்த்தோம் பிரத்யவாய பாபம், அந்த பிரத்யவாய பாபத்தினுடைய விளைவு வந்து நரகம் அப்படின்னு வேதம் சொல்றது. இதுல என்னன்னா, இன்னைக்கு வந்து இந்த விஷயம்லாம் வந்து தெரியாம போறதுனால இதுல வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் ஸ்ரார்த்தா. ஸ்ரார்த்தம் என்ன ஆகும், நீ இங்க விடுற தண்ணி நேரம் அங்க போகுமா, இங்க போ இறக்கிற எள்ளு நேரம் அவளுக்கு போகுமா, இந்த கேள்வியெல்லாம் கேட்பான் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ஃபேஷன் ஆயின் இருக்கு, இந்த மாதிரி கேட்கறதெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் கண்களுக்கு நம்மளுடைய சென்ஸ் ஆர்கனுக்கு புலப்படாத எத்தனையோ விஷயங்கள் நம்மளுடைய அனுபவத்திலேயே நமக்கு தெரியும் இல்லையா. உனக்கு இருக்கிற வலி வந்து உனக்கு உன்னோட சென்ஸ் ஆர்கனுக்கு புலப்படுமா, கிடையாது. அடுத்தவர்களுடைய வலி ஆர் அடுத்தவர்கள் உன் மீது காட்டுற அன்பு, அடுத்தவர்கள் உன் மீது காட்டுற ஸ்நேகம் அப்படிங்கிறது சென்ஸ் ஆர்கனுக்கு தெரியற விஷயம் இல்லை. சயின்ஸால வந்து உன்னோட மனசுல என்னென்ன இமோஷன்ஸ் இருக்கு அப்படின்னு காட்ட முடியாது. ஏன் அப்படின்னா, சயின்ஸ்ல வந்து எது இந்த 5 இந்திரியங்களுக்கு புலப்படும் விஷயமோ அது மட்டும்தான் சயின்ஸ் சொல்ல முடியும். அதை மீறி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. அந்த விஷயத்தெல்லாம் வந்து நான் பார்க்கல அதனால நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு அறிவாளித்தனமான பேச்சு கிடையாது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறியறது அப்படின்னா, பின்னாடி நம்ம இதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். பிரமாணம்னா என்ன அப்படின்னு புரியறச்சே இந்த விஷயம் வந்து எவ்வளோ அபத்தமான ஒரு ஆர்கியூமெண்ட்டு அப்படிங்கிறது புரியும். சரி, ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாம் கைவிடப்பட்டால் அவனுக்கும் நல்லது இல்லை, அவனுடைய மூதாதையருக்கும் அது நற்கதி இல்லை. அந்த மாதிரி என்டையர் சொசைட்டியே நரகத்துக்கு போயிடும். ஏன்னா இதில் பாப்பம் வந்ததுன்னா அவனும் வந்து கஷ்டப்படுவான். இதில் ஒரு க்வெஸ்சன் வேற வரும், நான் வந்து இந்த ஸ்ரார்த்தம் அதெல்லாம் பண்ணுறதில்ல, அதுக்கு பதிலாக நான் ஏதாவது அநாத ஆசிரமத்தில் அன்னதானம் கொடுக்கலாமே, இந்த ஐயர் வாத்தியாரெல்லாம் வந்து எத்தனை சார்ஜ் பண்ணுறா இப்போல்லாம், அவளுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலாக நான் ஏதாவது அன்னதானம் பண்ணலாமே, அநாத குழந்தைகளுக்கு சாப்பாடு போடலாமே அப்படின்னா, அநாத குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறது அப்படிங்கிறது அந்த 5 யஜ்யத்தில் மனுஷ யஜ்யம் அப்படிங்கிற யஜ்யத்தில் வர விஷயம், அதுவும் முக்கியமானது, அதுவும் ஒரு கிரகஸ்தன் பண்ணணும். பித்ரு யஜ்யமும் கிரகஸ்தன் பண்ணணும். பித்ரு யஜ்யம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காம்பன்சேஷன் மனுஷ யஜ்யமாக இருக்க முடியாது, ஒன்றுத்துக்கு இன்னொன்று காம்பன்சேஷன் கிடையாது, ரெண்டுமே பண்ணி ஆகணும். தேர்ஃபோர் இதுக்கு பதிலாக அது பண்ணட்டுமா, அதுக்கு பதிலாக இது பண்ண,
அவர் இங்க என்னுடைய மூதாதையர் ஒருவர் அவருடைய திதியின் நினைவாக நான் வந்து அவருக்கு திதி கொடுத்ததோட சேர்த்து ஒரு துளசி நடுவேன், ஒரு மரம் நடுவேன் அப்படின்னா அதுவும் சேர்த்து பண்ணலாம். அது பூத யஜ்யம் இல்லையா, சேர்த்து பண்ணலாம், அடிஷ்னலா பண்ணலாமே ஒழிஞ்சு அதுக்கு பதிலாக இது அப்படிங்கிறது ஏற்கப்படாது. ரெண்டும் செய்யணும். சரி, இதெல்லாம் என்னன்னா ஏற்கனவே நம்மளுடைய கல்ச்சரில் இதெல்லாம் இருந்துட்டே தான் இருந்தது. இன்ஃபேக்ட் நிறைய நம்மளுடைய கல்ச்சர் வந்து ஃபிசிக்கலாக வெளிப்படையாக நிறையா நாசமாச்சு. எப்போன்னா முகலாயர்களினுடைய ஆட்சியும் போது, ஔரங்கசீப்பினுடைய ஆட்சியும் போது நிறையா வந்து நாசமாச்சு. உங்களோட பேர் என்ன மாமா? உங்கள் பேர் தான், உங்கள் பேர் தான் மாமா, உங்கள் பேரை சொல்லுங்க. ஆ, விஜயகுமார். விஜயகுமார்ங்கிறது ஹிந்து பேரா இல்லை முஸ்லீம் பேரா? ஹிந்து பேர். உங்கள் பேர் மாமி? ராதா. ராதாங்கிறது ஹிந்து பேரா முஸ்லீம் பேரா? நீங்கள் எல்லாம் வந்து வரி கட்டணும் தெரியுமா, டாக்ஸ் கட்டணும் ஹிந்து பேர் வச்சுருக்கிறதுனால. யாருடைய ஆட்சியில்? ஔரங்கசீப்போட ஆட்சியில். ஹிந்துவில் பேர் வச்சுண்டா டாக்ஸ் கட்டணும், ஜிசியா வரின்னு பேர். அதனால அந்த மாதிரி ஒரு கொடுமையான, இன்னைக்கு நம்மளுக்கு உங்களுக்கு ஏதாவது வரி கட்டுறேலா ஹிந்து பேர் வச்சுக்கிறதுக்கு? யாரானே கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது டாக்ஸ் கட்டுறேலா? சூடோ செக்யூலர் கவர்மெண்ட்டில் கூட டாக்ஸ் கட்ட வேண்டாம் இல்லையா? அவ்வளவு மோசமான கவர்மெண்ட்டு இருந்த காலம் அது, ஔரங்கசீப்போட காலம். அந்த டைமில் கூட நம்ம கோவில்கள் இடிக்கப்பட்டது, எல்லாம் மசூதியாக்கப்பட்டது, நிறையா சேதம், உயிர் சேதம். யூரோப்பியன் ஹிஸ்டாரியன்ஸ் எல்லாம் எழுத த பிளடியஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு வந்து இந்த முகல் இன்வேஷன் டைமில் அப்படின்னு. அவ்வளவு ரத்தம், அவ்வளவு ரத்தம், ரத்தம் ஆறு ஓடி இருக்கு. அத்தனை பேருடைய தலை வெட்டப்பட்டது. ஏன்னா அவ வந்து இஸ்லாமுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கல அப்படின்னு. அப்படிப்பட்ட கொடூரமான ஆட்சி இந்த உலகம் பூரா நடந்த காலத்தில் கூட வீட்டுக்குள்ள கடைபிடிக்கப்பட்ட அனுஷ்டானங்கள் கைவிடப்படவில்லை. இன்னி வரைக்கும் பகவத்கீதை படிச்சுட்டு இருக்கோமே, இன்னி வரைக்கும் சந்தியாவந்தனம் சொல்லிட்டு இருக்காளே, இன்னி வரைக்கும் காயத்ரி ஜபம் சொல்லிட்டு இருக்காளே, எப்படி வந்தது? இவ்வளவையும் தப்பிச்சு எப்படி வந்தது இல்லையா? நலந்தா பல்கலைக்கழக கழகத்தில் வந்து அலாவுதீன் கில்ஜியுடைய ஆர்மி 5 பேர். நலந்தா பல்கலைக்கழகம் எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி தெரியுமோ? நலந்தா, தக்ஷசீலா, காஞ்சி, இது மூணு தான் ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி அந்த காலத்தில். அதில் ரொம்ப பழமையானது நலந்தா. அதை எரிய விட்டாங்க. அதில் ஃபுல்லாக வந்து நம்மளுடைய வேத சாஸ்திரம் எல்லா நூல்களும் இருக்குது. மொத்த பல்கலைக்கழகமும் எரிஞ்சுது. எவ்வளவு நாள் எரிஞ்சுதுன்னா ஒரு வாரம் தொடர்ந்து எரிஞ்சுது. அப்படின்னா அது எரியறதுக்கான ஃபியூவல், அந்த எரிபொருளாக இருந்தது நூல்கள். அப்போ எவ்வளவு நூல்கள் எரிக்கப்பட்டிருக்கணும், எவ்வளவு சாஸ்திரம் நாசமாயிருக்கணும். அதையும் மீறி இன்னைக்கு வேதாத்தியாயனம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், அப்போது எல்லா தர்மங்களும் வீட்டுக்குள்ளே காக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா வீட்டுக்கு வெளியில் வந்தால் வெட்டிடுவான். வீட்டுக்குள்ளே அத்தனையும் காக்கப்பட்டு இன்னி வரைக்கும் எத்தனை தேரித்தோ அது இன்னி வரைக்கும் நம்ம கைக்கு வந்து சேர்ந்துருக்கு இல்லையா? ஆனால் பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சியில் இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப இந்த கத்தியை தூக்கி ரத்தத்தை சிந்தி அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் படலை பிரிட்டிஷ்காரன். என்ன பண்ணானா, ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் இருக்கிற சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, அந்த சாஃப்ட்வேரில் ஒரு வைரஸ் போட்டான். அவ்வளவுதான். என்ன வைரஸ் அப்படின்னா, என்னுடையதா நான் கருதுற என்னுடைய வேத சாஸ்திரத்தை என்னுடையது இல்லை, இது இன்ஃபீரியர், எது ஃபாரின்லேருந்து வருதோ அதுதான் சுப்பீரியர் அப்படின்னு நானே தூக்கி போடுற மாதிரி ஆன ஒரு சாஃப்ட்வேரை இன்ஜெக்ட் பண்ணான். நீ இங்கிலீஷ் படித்தேனா உனக்கு வேலை, சமஸ்கிருதம் படித்தேனா உனக்கு வேலை இல்லை, உன்னுடைய தாய்மொழி படித்தேனா உனக்கு வேலை இல்லை. அதனால என்னாச்சு, இங்கிலீஷ் படித்தாதான் மதிப்பு, இல்லைன்னா பைசா இருக்காது, நீ ஏழையாகவே இருந்து பசியல் வாடி சாக வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை கொண்டு வந்தது பிரிட்டிஷ் ஆட்சியில். அதனால என்னாச்சு, இன்னைக்கு வந்து விபூதி இட்டுண்டாலே ஐயையே அப்படின்னா நம்ம குலத்தில் இருக்கிற பெண்ணே வேண்டான்னு சொல்லிடுவான் அந்த பையனை இல்லையா? அந்த இந்த மேட்ரிமோனியல் சைட்டெல்லாம் பார்க்கணும், ஒவ்வொருத்தனும் ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டியிருக்கு இல்லையா? இந்த மாதிரி வேஷ்டி கட்டின்னு ருத்ராட்சத்தோட விபூதி பட்டிட்டு ஒரு பையன் இருந்தானா அவனுக்கு கல்யாணம் ஆகாது. அதுதான் நிலைமை. ஏன்னா வாட் இஸ் ஃப்ரம் த வெஸ்ட் இஸ் மோர் சுப்பீரியர்னு ஆயிடுது. ஸோ இந்த நிலைமை ஏற்பட்டு விடும் கிருஷ்ணா அப்படிங்கிறான் அர்ஜுனன். லாஜிக்கெல்லாம் நன்னா தான் இருக்கு இல்லையா? 43 தோஷை ரேதை குல ஜ்ஞானம்
வர்ண சங்கர காரகை உத்சாத்யந்தே ஜாதி தர்மாஹ குல தர்மாஶ்ச சாஶ்வதாஹ. சோ குலக்னானாம் ஏதைஹி தோஷைஹி, இந்த சடங்குகள் பின்பற்றப்படாமல் கைவிடப்படும் அந்த தோஷங்கள், அந்த தோஷம் வந்து வர்ண சங்கர காரகைஹி, வர்ண சங்கரம் ஏற்படுவதற்கான காரணமாகும். அதனால தர்மம் வந்து நாசனமாகும், தர்ம நஷ்டத்துக்கு வந்து காரணமாயிடும். ஜாதி தர்மாக உற்சாத்தியந்தே, இதனால் ஜாதி தர்மங்கள் கூட கைவிடப்படும். ஏன்னா இன்டர் ரிலிஜியன் மட்டும் இல்லை, இன்டர் காஸ்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, எந்த ஜாத்தியினுடைய தர்மம் காக்கப்படும், இதே கன்ஃபியூஷன் தான் வரும். ஒரு க்ஷத்ரியனா இருக்கிறவன் தான் ராஜசூய யாகம் பண்ண முடியும், பிராமணன் ராஜசூய யாகம் பண்ணி வைக்க முடியும், ஆனா பண்ண முடியாது இல்லையா. ஸோ ஒவ்வொரு காஸ்டுக்கும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, ஒவ்வொரு கான்ட்ரிபியூஷன், ஒவ்வொரு டியூட்டி இருக்கு. ஸோ அது வந்து கன்ஃபியூஷன்ல ஆயிடும் கடைசியில. எல்லாம் இன்னைக்கு யாரு ராஜசூய யாகம் பண்றா அப்படி, ஆக்சுவலி இன்னைக்கு அந்த நிலைமை தான் இருக்கு, அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டு விடும் அப்படின்னு சொல்றான். ஸோ இந்த ஹைபிரிட் வெரைட்டியில பிறக்கிற குழந்தைகள் இருக்கு இல்லையா, அந்த குழந்தை வந்து எதப்பா கடைபிடிக்கும், எதையுமே கடைசியில கடைபிடிக்காம வேத கர்மம் கைவிடப்படும். ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் கடைசியில என்ன ஆகும்னா, யார வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து முதல்ல வரும், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணுமா என்ன அப்படிங்கிற கருத்து வந்துடும் அப்படின்னு சொல்றான். ஸோ ரிச்சுவல்ஸ் கைவிடப்பட்டதுன்னா இதுதான் நடக்கும், வர்ண சங்கரஹா. அதிலிருந்து எல்லா வேல்யூஸும் இல்லாத ஒரு சமுதாயமாக அமையும். சாஸ்வதாக குல தர்மாக ச உற்சாத்தியந்தே, குல தர்மங்களும் சேர்ந்து நாசமாகும் அப்படின்னு சொல்றான். 44 உத்சன்ன குல தர்மாணாம் மனுஷ்யாணாம் ஜனார்தன நரகே நியதம் வாசஹ பவதீத்யனு சுஷ்ரும. ஸோ ரிச்சுவல்ஸ் போயிடுதுன்னா பின்னாடி வேல்யூஸும் போயிடும், ஆட்டிடியூடும் போயிடும், அதுக்கப்புறம் என்னாகும், ஃபேமிலி போயிடும். ஃபேமிலியில் யாருக்குமே பண்பு இல்லை அப்படின்னா, அந்த ஃபேமிலியில் நான் யாரை தான் ட்ரஸ்ட் பண்ணுறது, நான் யாரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேனோ அந்த ஹஸ்பண்டை ஒய்ஃபையோ இல்லை ஒய்ஃப் ஹஸ்பண்டையோ ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஒரு சைக்கலாஜிக்கல் டிசாஸ்டர் அந்த பர்சனுக்கு. எனக்கு எனக்கு கஷ்டம்னு வரும்போது சாஞ்சு அழறதுக்கு ஒரு தோல் இல்லை, என்னாகும், யாரையுமே நம்ப முடியலை. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தது அப்படின்னா, இதனால தான் வந்து இந்த நிலைமை ஏற்கனவே, நல்ல வேளை இன்னும் நம்ம ஊரில் ரொம்ப வரலை, இதெல்லாம் வெஸ்டில் ஏற்கனவே வந்ததுனால தான் வந்து நிறையா கவுன்சிலிங்கெல்லாம் இருக்குது, ஹவு டு கீப் த ஸ்பவுஸ் ஹாப்பி இல்லையா. ஏன்னா அந்த அந்த ட்ரஸ்ட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பு கண்டினியூஸாக இல்லை அதுக்காக இல்லையா. இதனால வந்து நான் வந்து நன்னா ட்ரெஸ் பண்ணிக்கோ, டெய்லி கார்த்தால போய் ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னோம், இன்னைக்கு நீ சொல்லவே இல்லை பத்தியா அப்படின்னு. அதனால வந்து இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆகும். இதுல என்னன்னா, ஸ்பவுஸ் ஒருத்தர் டிவோர்ஸ் பண்றது இல்லை, இதெல்லாம் ஒழுங்கா நடக்கலை, எனக்கு எனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா குழந்தைகள் கூட அப்பா அம்மாவை டிவோர்ஸ் பண்ணிடுமா இப்பெல்லாம், அதெல்லாம் இங்க இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் அதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, மனுஷனுக்கு மனுஷன் இருக்கிற பேசிக் ட்ரஸ்ட்டு வந்து போயிடும். எனக்கு கஷ்டம்னு இருக்கிறச்சே ஒரு மடி இருக்காது நான் சாஞ்சு அழறதுக்கு, அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா என்னாகும், ஏதா கவுன்சிலிங்க்கு போனோம், யார் இருக்கா நான் என்னோட கஷ்டத்தை, ஓ வா ஏன்னு போர்டு போட்டுன்னு உட்காந்துருவான், எல்லா கஷ்டத்தையும் என்கிட்ட சொல்லி அழு, ஒரு அவருக்கு 1000 ரூபா. என் கஷ்டத்தை நான் சொல்லி அழறதுக்கு நான் காசு கொடுக்கணும், அந்த நிலைமை ஏற்படும். அந்த மாதிரி இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் டிசாஸ்டர், இந்த மாதிரி ஒரு சைக்காலஜி வந்து யாரையுமே நம்பாத, யாரையும் நம்பாத அப்படின்னு இருக்கிற ஒரு நிலைமையில ஒரு குழந்தை வளர்ந்ததுன்னா யாருக்கிட்டையுமே நம்பிக்கை இருக்காது, எந்த ஹியூமன் ரிலேஷன்ஸும் இருக்காது, யாருக்கிட்டையுமே அன்பு இருக்காது, அன்பு இல்லாத ஒரு சமுதாயம் எப்படி இருக்கும் பா. அந்த மாதிரி வந்து கிரைம் தான் ஜாஸ்தி ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். மனுஷியானாம் நரகே வாசகா, செத்ததுக்கு அப்புறம் இல்லை, வாழும் பொழுதே அவன் நரகத்துல தான் இருப்பான் அப்படின்னு சொல்றார். ஸோ அனுசுஷ்ரும, இது நரகத்துக்கு போவான் நரகத்துல இருப்பான், இதெல்லாம் என்ன நரகம்னா என்னன்னா நான் பார்க்கல, இதெல்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா,
நிறைய வேதம் சாண்ட் எல்லாம் பண்றச்சே நிறைய இதெல்லாம் கேட்டிருக்கோமே நரகத்தை பத்தி அனுசுசுருவனா நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோமே கிருஷ்ணா அதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். 45 அஹோ பதமஹத் பாபம் கர்த்தும் வியவசிதாவயம் யத்ராஜ்ய சுகலோபேன ஹந்தும் ஸ்வஜன முத்யதாஹ. வெரி குட். அதனால இதெல்லாம் வந்து நிறைய ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரப்போறது கிருஷ்ணா. அஹோ பத, நல்ல வேளை அப்பா அப்படின்னு சொல்றோம்ல, அஹோ பத மகத் பாபம் கர்த்தும் பயம் வியவசிதா. நம்ம எவ்வளோ பெரிய ஒரு பாபத்தை, பயம், பயம்னா என்ன, நம்ம ரெண்டு பேரும் இல்லையா டியூவல்ல சொல்றான், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றதா இருந்தோம், அவரையும் சேர்த்துட்டு நம்ம இந்த குழந்தைலாம் ஆன்சர் எழுதும்ல, தெரியாத ஒரு ஆன்சரை எக்ஸாம்ல உபயத்துறதுக்கு ஆஸ் வி நோ அப்படின்னு டீச்சரையும் சேர்ந்து சேர்த்துக்கோம், பண்றதே வந்து தப்பான ஆன்சர், இதுல வந்து டீச்சரையும் வேற அதுல சேர்த்துக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி இவன் சொல்றான். அப்படிப்பட்ட நம்ம ஒரு பாப்பம் பண்றதா இருக்கோம் கிருஷ்ணா, நல்ல வேளை நம்ம வந்து நம்ம கண்ணு திறந்து கொடுத்து அப்படின்னு, இல்லைனா வந்து எல்லாம் நாசமாக இருக்கும், மொத்த சொசைட்டியே காணாமல் போயிருக்கும் அப்படின்னு. எது ராஜ்ய சுகலோபேன, எதுக்கு இந்த பாப்பத்தை எதை உத்தேசித்து நம்ம செய்யறதா இருந்தோம், ஆஃப்டர் ஆல் ஒரு ராஜ்ய சுகத்துக்காக இவ்வளோ பெரிய பாபத்தை நம்ம பண்ணுறதா இருந்தோம், அதுவும் என்ன மாதிரியான பாவம், ஸ்வஜனம் ஹந்தும் உத்தியதா வந்துட்டான். சொசைட்டி நாசமாகிறது அப்படிங்கிறதெல்லாம் என்னது, வெறும் லாஜிக்கு இல்லையா, நம்ம ஆளு செத்து போறோம், ஸ்வஜனம் ஹந்தும் உத்தியதா, நாம நம்ம ஆளையே வந்து கொல்லும் ஒரு பாபத்தை செய்யறதா இருந்தோம் அப்படின்னு. சோ தர்ம அதர்ம அவிவேகம் இன்னும் அவனுக்கு இருக்குங்கிறது இதுல வந்து நன்னா தெரியறது, ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட் மினிட்ல நமக்கு கண்ணை திறந்து கொடுத்துணும்னு நினைச்சுட்டு இருக்கான் அவன். யதி மாம பிரதீகாரம் அஷஸ்திரம் சஸ்திர பாணயா தாத்தராஷ்ராரணே ஹன்யுஹு தன்மே க்ஷேமதரம் பவேத். தேர்ஃபோர் நான் என்ன டிசிஷன் எடுத்திருக்கேன்னா, நான் இந்த யுத்தம் பண்ண மாட்டேன், அவா என்ன அடிச்சாலும் ஒரு கன்னத்தை அரைந்தால் நான் மறு கன்னத்தை திரும்பி காட்டுவேனே விழிந்து நான் திரும்பி அடிக்க மாட்டேன். எதி சஸ்திர பாணையா தார்த்தராஷ்டிராக ஹன்யுஹு மாம், இந்த ஆயுதத்தை ஏந்திய தார்த்தராஷ்டிரர்கள் இந்த கௌரவர்கள் என்னை கொன்றாலும் கூட. எப்படிப்பட்ட எண்ணெய் அப்படின்னா அசஸ்திரம், நான் போட்டேன் இல்லையா, இல்லை இந்த காண்டிவத்தை கீழே போட்டுட்டேன், ஸோ என் கையில் சஸ்திரம் இல்லை, சஸ்திரம் இல்லாத எண்ணெய். அப்புறம் என்ன அப்ரதீகாரம், அவள் என்னை அடிக்கிறச்சே நான் அவளை நிறுத்தவோ கையை பிடிக்கவோ ஓடிப்போவோ போகிறது இல்லை, அடிக்கட்டும் என்னன்னு வாங்கிப்பேன், அன்ரெசிஸ்டிங்காக இருப்பேன். அப்ரதீகாரம் எங்க ரணே, இந்த யுத்த களத்தில் எது மாம் அதுமே க்ஷேமதரம் பவேத், அதுவே நன்மையை கொடுக்கும், ஏன்னா இந்த சொசைட்டிக்காக நான் என் உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் கிருஷ்ணா. இந்த சொசைட்டியோட நன்மை அப்படின்னா நான் வந்து சஸ்திரத்தை ஏந்த மாட்டேன், நான் சஸ்திரத்தை போட்டுருவேன். இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கோ, ஒரு 70-75 வருஷம் முன்னாடி நம்ம நாட்டில் ஒரு மூவ்மெண்ட் நடந்தது, இதே கன்ஃபியூஷன், சேம் கன்ஃபியூஷன்ஸ், நான் வயலன்ஸ், அஹிம்சாக்கும் நான் வயலன்ஸுக்கும் வித்தியாசம் தெரியாமல் நடந்தது. இதில் வந்து ஒரு 2 dozen ஃபேமின்ஸ் வேர் கிரியேட்டட் இன் பெங்கால் ஆர்டிஃபிஷியலாக, World War II எல்லா ஃபுட்டையும் சப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃபேமின் வந்து ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணி என்னாச்சு, நிறைய பேர் செத்து போயின்னு இருக்கா இங்கேன்னு வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு இங்கே இருக்கிற பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் எல்லாம் எழுதுறா. வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து ஃபைல் நோட் எழுதி அனுப்புறார், வை இஸ் காந்தி ஸ்டில் அலைவ் அப்படின்னு. இது போராது, இது போராது அவருக்கு, அப்படியும் கைவிடலையே, என்ன ஒரு அவமானம், என்ன ஒரு அசிங்கம். அவர் எதை தப்பா கடைபிடிச்சாலும் அவர் கடைபிடிச்சத இதையே கூட கிரிட்டிசைஸ் பண்ற அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமும் இன்னும் எதுக்கு அவ கால பிடிக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில எல்லாத்தையும் சுரண்டிண்டு போய் இனிமே இந்த மாடு பால் கறக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளை விட்டுட்டு போனான். அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஸோ இந்த மாதிரி சுத்தமா தர்ம அதர்ம வித்தியாசம் தெரியாமல் நம்மளுடைய ஸ்வஜனம் அப்படிங்கிற அந்த
ராகா சோகா மோகா அந்த கன்ஃபியூஷனில் இருந்து அர்ஜுனன் வந்து இவ்வாறு கூறிய பிறகு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டான் இல்லையா, சொல்லி சொல்லி டயர்டாகி சைலண்ட் ஆகிட்டான். கிருஷ்ணர் பேசுகிறதா இல்லை இன்னும். அப்போ அப்படி ஒரு சைலன்ஸில் யார் பேசுவா? ரிப்போர்டர் தான் பேசணும், கமெண்டேட்டர் வில் டாக் இல்லையா. சஞ்சயோவாச்ச ஏவ முக்த்வாஜுன சங்கே ரதோபஸ்த உபாவிஷத் விஸ்ருஜ்ய சசரம் சாபம் சோக சம்விக்ன மானசஹ. சோக சம்விக்ன மானசஹா, மொத்தமாக துக்கத்தில் ஆழ்ந்து போய் அர்ஜுனஹா ரதோபஸ்த உபாவிஷத்து, அர்ஜுனன் வந்து அந்த ரத்தத்தில் அமர்ந்தபடியே விசிறிய சசரம் சாபம், அவனுடைய காண்டிவத்தையும் அம்பு எல்லாத்தையும் வந்து தியாகம் செய்து அதை போட்டு. இந்த காண்டிவம் ஒரு ஒரு க்ஷத்ரியன் கையில் இருக்கிற ஆயுதம் எதை குறிக்கிறதுனா தர்ம உத்தாரணத்தை குறிக்கிறது. அதை தியாகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தர்மத்தை விட்டுட்டான்னு அர்த்தம், அவனுடைய ஸ்வதர்மத்தை விட்டுட்டான் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? கன்ஃபியூஷன், புத்தி பேதலிச்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். இதோட என்ன, ஓடி போனோன்னு வேற சொல்கிறான், அதுவும் வந்து அவனுடைய தர்மம் கிடையாது. ஸோ ஏவம் உக்த்வா அர்ஜுனஹா சங்கியே, இவ்வாறு அர்ஜுனன் கூறி வந்தான், எங்கள் யுத்த களத்தில் இவ்வாறு கூறினான். ஏவம் உக்த்வா, இதனுடன் இந்த அர்ஜுனனினுடைய சம்சாரம் வந்து இங்கே வியாசாச்சாரியார் வந்து ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு தொடரும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சாப்டரை முடிக்கிறார். இன்ட்ரெஸ்டிங்காக போகிறச்சே அந்த சீரியல் வந்து தொடரும்னு போடுவா இல்லையா, அந்த மாதிரி போட்டு முடிக்கிறார். ஓம் தத் சத். இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே அர்ஜுன விஷாத யோகோ நாம பிரதமோத்யாயஹ. இந்த வார்த்தைகள் வந்து ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு அப்புறமும் வரும். இந்த ஃபர்ஸ்ட் அத்தியாயத்தில் இதோட மீனிங்கை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு அப்புறமும் பார்க்க வேண்டாம் இல்லையா. ஸோ ஓம் தத் சத் அப்படிங்கிறது மூணு வார்த்தை, மூணுமே வந்து பகவானினுடைய பெயராக பெயரை குறிக்கும், பகவானை குறிக்கும் வார்த்தைகள். இந்த ஓம் தத் சத் இது அது வந்து எதுக்கு அப்படின்னா, ஓம் அப்படிங்கிறது என்னன்னா அவதி இதி ஓம் அப்படின்னு சொல்றது. அதாவது என்னுடைய தடைகளை நீக்குபவர், நான் எடுத்துக்கொண்டு இருக்கிற காரியத்துல வந்து எல்லா தடையையும் நீக்கி. எந்த தடையை நீக்கி நான் இப்ப என்ன காரியம் எடுத்துட்டு இருக்கேன்? முதல் அத்தியாயத்தை முடிச்சுட்டோம் தெரியுமோ இல்லையா. சக்சஸ்ஃபுல்லா அவ்வளோ பெரிய கிரந்தம் பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயத்தை முடிக்கிறதுக்கு எந்த தடைகளும் இல்லாமல் அவர் நம்மை காப்பாற்றி உள்ளார். தத்து அப்படின்னு சொன்னானா என்னுடைய இந்திரியங்களுக்கு, ஐந்து இந்திரியங்களுக்கு புலப்படாதவர். இந்திரியத்தினால பகவானை வந்து புரிஞ்சிக்க முடியாது, பகவானை பார்க்கவோ கேட்கவோ அந்த மாதிரி புலப்படாதவர். இந்த விஷயத்தை இன்னும் மேலே மேலே நம்ம படிக்கிறச்சு அது விளக்கப்படும். சத்து, சத்து அப்படின்னு சொன்னால் எட்டர்னல், டைம்லெஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. த்ரிகாலே த்ரிகாலே அபி திஷ்டதி இதி சத்து. அதாவது எது ஒன்று மூன்று காலங்களிலும் உள்ளதோ அது வந்து சத்து, எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பது அப்படின்னா அதுக்கு வந்து பாஸ்ட்டும் கிடையாது, ப்ரெசண்ட்டும் கிடையாது, ஃப்யூச்சரும் கிடையாது இல்லையா, அது வந்து சத்து அப்படின்னு. இதுவும் நம்ம வந்து பின்னாடி வந்து இதை பற்றின விளக்கத்தை நம்ம பார்ப்போம். ஸோ பகவானே உன்னுடைய அருளினால் இந்த முதல் அத்தியாயத்தை, இந்த முதல் அத்தியாயத்தோட பேர் என்ன? அர்ஜுன விஷாத யோகம். யோகம் அப்படின்னா சாப்டர் அப்படின்னு அர்த்தம். இந்த சாப்டரோட பேர் வந்து அர்ஜுனத்தினுடைய விஷாதத்தை அந்த சப்ஜெக்ட் மேட்டராக இருக்கிறதுனால அர்ஜுன விஷாத யோகம். இது வந்து எப்படி கிருஷ்ண அர்ஜுன சம்வாதம், அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் இடையில் நடந்த உரையாடல், டயலாக் ஃபார்ம்ல இருந்தது. வாதம்னா உரையாடல், சம்வாதம் அப்படின்னு சொன்னா குரு சிஷ்யர் மத்தியில். அஃப்கோர்ஸ் இன்னும் கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கல, இனி பேச ஆரம்பிப்பார். ஸோ அங்க வந்து குருவுக்கும் சிஷ்யருக்கும் நடுவில் நடக்கிற உரையாடல் என்னன்னா, இதுல வந்து சொல்லி கொடுக்குற கிருஷ்ணருக்கு வந்து அர்ஜுனன் ஏதாவது பைசா கொடுக்குறனா ஏதா பண்றானா, அந்த மாதிரி பைசாக்காக சொல்லி கொடுக்கறது இல்லை. இது இது வந்து அவுட் ஆஃப் லவ் அண்ட் கம்பேஷன் அந்த டீச்சர் சொல்லி கொடுத்தணும், அந்த டீச்சர் மேலே மரியாதையோட ஸ்ரத்தையோட அந்த ஸ்டூடெண்ட் வந்து கேட்டுக்கிறதும். அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பு, இந்த உரையாடலே வந்து ரொம்ப ஆரோக்கியமான உரையாடலாக இருக்கும், பயனளிக்கக்கூடிய உரையாடலாக இருக்கும்.
இல்லையா? அவளுக்கும் பயனளிச்சுண்டு இதை கேட்குறவா எல்லாருக்கும் பயனளிக்கக்கூடிய உரையாடலாக இருக்கும். அப்படிப்பட்ட உரையாடலாக இருந்த இந்த உரையாடலுக்கு பேர் என்ன? ஸ்ரீமத் பகவத்கீதோபனிஷத்து அப்படின்னு பேர். பகவான் சொன்னதுனால பகவத்கீதா. இது வந்து உபனிஷத். ஏன்னா உபனிஷத்துன்னு சொன்னா எது என்னை சம்சாரத்திலிருந்து விடுவிக்குமோ அந்த அறிவுக்கு பேரு உபனிஷத், அந்த நாலெட்ஜுக்கு பேரு உபனிஷத். இது வந்து பகவான் கொடுத்தது. ஸோ உபனிஷத் அப்படிங்கிறது ஒரிஜினலா வேதத்தினுடைய கடைசி பாகத்துல வர விஷயம். உபனிஷத்தை இங்க வந்து சொல்றது உபனிஷத்துல உபனிஷத்தினுடைய சாரத்தை வந்து பகவான் சொல்லியிருக்காரு. நம்ம தியான ஸ்லோகத்திலேயே பார்த்தோம் இல்லையா, சர்வோ உபனிஷத்தோகாவோ தோக்தா கோபால நந்தனஹா பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி உபனிஷத்தினுடைய சாரத்தை இங்கு வழங்கி உள்ளார் பகவான். இந்த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் கீதா என்னதுன்னா ரெண்டு இருக்கா, பிரம்ம வித்யா யோக சாஸ்திரம். பிரம்ம வித்யா அப்படிங்கிறது நாலெட்ஜ், அந்த நாலெட்ஜு ஏற்படுறதுக்கான ப்ரிப்பேர்ட்னஸ் வந்து யோக சாஸ்திரம். எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை, அந்த வாழ்க்கை முறையை வாழறது மூலமாக நான் அடைய வேண்டிய நாலெட்ஜ், வாழ்ந்து என்னுடைய ப்ரிப்பேர்ட்னஸ் என்னோட குவாலிஃபை பண்ணிட்டு அந்த நாலெட்ஜை அடையிறது. என்னுடைய ப்ரிப்பேர்ட்னஸ்க்கான விஷயம், என்னுடைய நாலெட்ஜுக்கான விஷயம், ரெண்டுமே இருக்கு. தேர்ஃபோர் கர்மகாண்டமும் இருக்கு, ஞானகாண்டமும் இருக்குது, வேத பூர்வமும் இருக்குது, வேத அந்தமும் இருக்குது. மொத்த வேதத்தினுடைய சாரமான இந்த பகவத்கீதை. இந்த பகவத்கீதையை தெரிஞ்சுட்டா இதனால் என்ன கிடைக்கும், ஏதாவது ஒன்று பண்ணால் இதனால் என்ன கிடைக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, கேட்போம் இல்லையா. அந்த என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்குங்கிற அவா நீங்கும். இனி எனக்கு நாடுவதற்கு எதுவும் இல்லை, அகம் பூர்ணஹா, ஐ எம் கம்ப்ளீட் அப்படிங்கிற நாலெட்ஜை கொடுக்குற விஷயம் இது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.